அக்டோபர் 18 வெள்ளிக்கிழமை. பிரபல புல்லாங்குழல் இசைமேதை பல்லடத்தைச் சேர்ந்த சஞ்சீவி ராவ். பல்லடத்தில் ஒரு புல்லாங்குழல் இசைமேதை இருக்காருன்னு நம்மளுக்கு இன்றைக்கி தெரிய வருது. ஏற்கனவே நம்ம போன வருஷம் வியந்துதான் நம்ம பேசினோம். புல்லாங்குழல் இசைமேதை பல்லடம் சஞ்சீவி ராவ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடத்தில் 1882 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துடுறார். பல கல்வியாளர்களை கொண்ட குடும்பம் அது. தந்தை சமஸ்கிருத பண்டிதர். நோய்களை குணப்படுத்தும் நுட்பமும் அறிந்தவர். இசைஞானமும் நுட்பங்களும் அறிந்த அந்த ஊர் ஜமீன்தாரரான சத்கல நரசய்யா நோய்வாய்ப்பட்ட போது இவரது தந்தை தான் குணப்படுத்துகிறார். அதற்கு பதிலாக அவரது மூத்த மகனுக்கு நரசய்யா இசை கற்றுக் கொடுத்தார். அருகில் இருந்து அதை கேட்ட சஞ்சீவி ராவ் அந்த கேள்வி ஞானத்திலேயே பயிற்சி பெற்றார். குடும்பம் சென்னைக்கு குடியேறியது. அங்கு கரூர் தேவுடு ஐயரிடம் என்ன ஐயரோ விளங்காத ஐயர் தேவுடு நீங்கள் வாட்டு தப்பாக உச்சரிச்சிடாதீங்க. தேவுடு என்பவரிடம், பிறகு சீர்காழி நாராயணசாமி என்பவரிடமும் வயலின் கற்றார். 12 வயதில் வயலின் கச்சேரி செய்ய தொடங்கினார். ஒரு முறை பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான சரபசாஸ்திரியின் புல்லாங்குழல் இசை கச்சேரியை கேட்டார். அதில் மிகவும் கவரப்பட்டவர் தானும் புல்லாங்குழல் வித்வானாக வர விரும்பினார். கும்பகோணத்துக்கு சென்று சாஸ்திரியிடம் புல்லாங்குழல் கற்க தொடங்கினார். இந்த பயிற்சி 7 ஆண்டுகள் தொடர்ந்தது. அத்தனை காலமும் தானியங்களை தானமாக பெற்று சமைத்து சாப்பிட்டு உஞ்ச விருத்தி வாழ்க்கையை நடத்தினார். புல்லாங்குழலுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் இல்லாத காலகட்டம் அது. ஆனாலும் தனது குறுகிய வாழ்நாளுக்குள் புல்லாங்குழல் வாசிப்பதில் தனிப்பாணியை ஏற்படுத்தி அதை மதிப்பிற்குரிய வாத்தியமாக மாற்றியவர் சரபசாஸ்திரி. தான் வாசித்த புல்லாங்குழலை தனது சீடரான இவருக்கு பல்லடம் சஞ்சீவி ராவுக்கு அன்பு பரிசாக கொடுத்துவிட்டு மறைந்து விட்டார். அவர் வாயில் வச்சு ஊதினதை இவரும் வச்சு ஊதியிருப்பார் போல. நீங்கள் வாட்டுக்கு நாதஸ்வரன் நினச்சிடாதீங்க, புல்லாங்குழலும் வாயில் வச்சு ஊதுறதுதான். அவரது முன்னணி மாணவரான சஞ்சீவி ராவ் குருவின் அடிச்சுவட்டில் அவர் பணியை தொடர்ந்தார். புல்லாங்குழல் வாசிப்பதில் பல மாற்றங்கள் புதிய முறைகளை உருவாக்கினார். சும்மா இருக்க மாட்டாமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கார். புல்லாங்குழலில் கர்நாடக இசையை வாசிப்பதற்கான நுணுக்கங்களை முறைப்படுத்தி மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தினார். இவரது இசை பல கிராம போன் இசைத்தட்டுகளாக வெளியானது. ஸ்ரீரங்கத்தில் ஒருமுறை இவரது புல்லாங்குழல் இசையை சுதந்திர போராட்ட தலைவர் சித்தரஞ்சன் தாஸ் கேட்டார். அதுவரை வங்காள சங்கீதம் தான் உயர்வானது என்று எண்ணம் கொண்டிருந்தார். இவரது இசையில் உருகி மனம் திறந்து பாராட்டினார். சேதுலரா என்ற தியாகராஜர் கீர்த்தனையை மிகவும் பிரபலப்படுத்தினார் இவர். இவருக்கு மரியாதை செய்யும் விதமாக திருவையாறு தியாகராஜர் ஆராதனையில் இன்றும் அனைத்து உள்ளாங்குழல் இசைக்கலைஞர்களாலும் சேதுலரா என்ற கீர்த்தனை வாசிக்கப்படுகிறது. பார்த்துக்கங்கப்பா. கலைஞர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது என்ற பெயரில் 1954 வரை வழங்கப்பட்ட விருது, பிறகு சங்கீத நாடக அகாடமி விருது என பெயர் மாற்றப்பட்டது. கலைஞர்களுக்காக குடியரசுத் தலைவர் விருது என்ற பெயரில் 1954 வழங்கப்பட்ட விருது, பிறகு சங்கீத நாடக அகாடமி விருது என பெயர் மாற்றப்பட்ட போது அந்த விருதை பெற்ற முதல் இசைமேதை இவர் தான். பார்த்துக்கோங்கப்பா. சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருது, இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியின் சங்கீத கலா சிகாமணி விருது ஆகியவற்றையும் பெற்றவர். புல்லாங்குழல் இசை மன்னராக போற்றப்பட்ட பல்லடம் சஞ்சீவி ராவ் 80வது வயதில் 1962 நம்மளை விட்டு நீங்கி போய் சேர்ந்துடுறார். ரொம்ப முக்கியமானவராக இருக்கார். ஒரு இசை ஆளுமை அனைவருக்கும் இசை பிடிக்காமல் இருக்காது. இசைக்கு மயங்காத உயிர்கள் இந்த உலகத்திலே இல்லை. விலங்கினங்கள் கூட மயங்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுபோலவே
அந்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை பல்லடம் சஞ்சீவிராவ், புல்லாங்குழல் இசை மேதை. கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள பல்லடத்தை சேர்ந்தவர். கோயம்புத்தூர்லேருந்து இங்கேருந்து 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணணும். நன்றி, வணக்கம்.